ஃபோனிக்ஸ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். குரு பகவான் இந்த ஆண்டு ஏப்ரல் 13, 2022 அன்று புதன்கிழமை நாள் அதிசாரமாக மீனராசியில் பிரவேசிக்கிறார். இந்த இரண்டு பெயர்ச்சிக்குமான பலன்களை மேஷம் முதல் மீனராசி வரையான 12 ராசிகளுக்கு பலன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். தைரியக்காரகனான செவ்வாய் அதிபதியாக கொண்ட சோர்வில்லாத மனத்தையும் இனிமையான பேச்சையும் கேட்பவர்களுக்கு மறுக்காது கொடுப்பவருமான விருச்சிக ராசி அன்பர்களே, தங்கள் ராசிக்கு குரு பெயர்ச்சி தரும் பலன்களை பார்ப்போம். பொது பலன்கள், பார்வை பலன்கள் என அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சீரான சிறப்பான பலன்களே அமையும். தங்கள் தன மற்றும் புத்திர பாவத்துக்குரியவர் குரு. இதனால் வரை தைரிய பாவத்தில் சஞ்சரித்து வந்த அவர் 13, 11, 2021 தேதி அன்று சுகபாவமான கும்பராசிக்கும், 13 ஏப்ரல் 2022 முதல் மீனத்திற்கும் மாறுகிறார். தைரியபாவத்தில் இருந்து வரை குரு மன சங்கடங்களையும் இழப்புகளையும் தந்தார். குரு 4 வந்த போதுதானே தர்மபுத்திரர் உறவுகளை வைத்து சூதாடி சொத்துக்களை இழந்தார், வனவாசமும் சென்றார். இதுபோல் இன்றைய நிலையில் வீண் சூதாட்டம், போட்டி பந்தயங்கள், ஸ்பெகுலேஷன் ஆகியவற்றில் ஈடுபட்டு இழப்புகளை சந்திக்க முற்படாதீர்கள். கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம் இது. இது பண இழப்புகளை தவிர்க்க இவற்றில் ஈடுபடாதிருப்பது நல்லது. 4 வீடு என்பது 3-2 வீடாவதால் இளைய சகோதரர்கள் மூலமாக தன வருமானங்கள் இருக்கும். 5 விரயமாவதால் சந்தோஷம் குறையும். குழந்தைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். சுற்றங்களை அனுசரித்து செல்வது நல்லது. 4 பிராணிகளிடம் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு அவமானங்கள் ஏற்பட்டு மதிப்பு மரியாதைகள் குறையும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பணியில் சிக்கல்கள் ஏற்படலாம். காதல் விவகாரங்களில் வீண் பழி சுமத்தப்படலாம். நல்ல நட்புகளை நாடி செல்லுங்கள். கார்பெண்டர் மற்றும் பில்டர்ஸ் காட்டில் மழைதான். இனி பார்வை பலன்களை பார்ப்போமா நண்பர்களே? குரு தனது 5 பார்வையால் 8 இடத்தை பார்வை செய்கிறார். இதன் பலனாக நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த கோர்ட் கேஸ் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். எதிலும் வெற்றி கிட்டும். மனைவி மூலமாக வரும் தனத்துக்கு பஞ்சம் இருக்காது. தடைகள் விலகி மனமாலையும் மஞ்சளும் கூடி மங்கையர் மனமேடையில் உலாவரும் பாக்கியம் ஏற்படும். மெடிக்கல் செலவுகள் வெகுவாக குறையும். பொதுவாக ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் நன்மைகள் அதிகரிக்கும். கோச்சாரமும் கைகொடுத்தால் கேட்கவே வேண்டாம். குரு தனது 7 பார்வையால் 10 இடத்தை பார்வை செய்கிறார். இதன் காரணமாக தேராது என முடங்கிய தொழில்கள் கூட துளிர்த்து எழும். உத்தியோகம், வியாபாரம் ஆகியவை புத்துயிர் பெறும். சிலருக்கு பணியில் ப்ரமோஷன்கள் கிடைக்கும். வேலை தேடிய அலைவர்களுக்கு நியூ ஜாபுக்கான சான்ஸ் உண்டு. அதனால் ஹாப்பி ஆகிவிடுவீர்கள். பிசினஸுக்கான பேங்க் லோன்கள் உடனடியாக கிடைக்கும். தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முன்னேற்றத்துடன் இருக்கும். குரு தனது 9 பார்வையாக 12 இடமான விரயபாவத்தை பார்வையிடுவதால் உண்ண உணவு, சுகமான நித்திரை ஆகியவற்றுக்கு எவ்வித குறையும் இருக்காது. எதிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகி வெற்றி கொடுவியை நாட்டுவீர்கள். கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருந்த கணவன் மனைவி இணையும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அடுத்து குரு பகவான் 2022 புத்திரஸ்தானத்தில்
சிறப்பாக பயணிக்க உள்ளார். அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்பர். அவர் உங்கள் ராசியையும் பாக்யபாவத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்வை செய்வது சூப்பர் தானே. எல்லா பெனிஃபிட்ஸும் அடையப் போகிறீர்கள். ஃபிட்னஸ் மற்றும் ஹெல்த் நல்ல நிலையில் இருக்கும். பிஸ்னஸில் உள்ளவர்களுக்கு அவர்களின் ஃபைனான்சியல் பொசிஷன் சூப்பராக இருக்கும். மூவபிள் மற்றும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி குவிப்பீர்கள். பேங்க் பேலன்ஸ் கூடும். ஓல்டு லோன்கள் அனைத்தையும் செட்டில் பண்ணி விடுவீர்கள். ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் உங்களை தாங்குவார்கள். ஃபேமிலி லைஃபில் ஹாப்பினஸ் கூடும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள் அந்யோன்யம் கூடும். புதிய குழந்தைக்கு குரு பகவான் கருணை புரிவார். அதற்கான உங்கள் டிசையர் பூர்த்தியாகும். இயற்கை ஆர்வலர்கள் புதிய ஸ்பாட்டுகளுக்கு சென்று என்ஜாய் பண்ணுவீர்கள். சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் கிடைக்க வாய்ப்புண்டு. வாழ்க்கையை இனிக்கும். வீட்டில் ஸ்வீட் ப்ரிப்பரேஷனுக்கான ஃபங்க்ஷன்ஸ் கொண்டாடப்படும். பப்ளிக்கில் உங்கள் செல்வாக்கு உயரும். பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகும். கெயின்கள் அதிகரிக்கும். கோவில் குளம் என புனித யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். ட்ரேடிங் செய்பவர்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள், சர்வீஸ் சென்டர் வைத்திருப்பவர்கள், கமிஷன் ஏஜென்ட்ஸ் ஆகியவர்கள் காட்டில் மழைதான். கலைஞர்கள் ரெஸ்ட் கிடைச்சா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பீர்கள். மியூசிக் டைரக்டர்கள் அரசு அவார்டுகளை எதிர்பார்க்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளுங்கள். டேக் கேர். மணி ஃப்ளோ மழை போல் இருக்கும். அனுஷத்தார் குழந்தை பிறப்பை கொண்டாடுவீர்கள். ஃபாரின் போய் என்ஜாய் பண்ணும் வாய்ப்பு சிலருக்கு உருவாகும். கேட்டை நட்சத்திரத்தார் ஃபேமிலி ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ்ஸை தரலாம். முரட்டு சிங்கிளாக இருப்பவர்களுக்கு குருவின் அருளால் சூப்பர் ஜோடி அமையும். இருண்ட மேகங்கள் மறைந்து வாழ்வில் ஒளி பிறக்கும். வியாபாரிகளுக்கான பலன்கள். தொழிலிலும் சமூக வாழ்விலும் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். லாபங்கள் அதிகரிக்கும். திட்ட முதலீடுகளை தாராளமாக செய்யலாம். மந்த நிலைகள் மாறும். பழவகைகள் தானியம் திராட்சை போன்ற கொடியில் விளையும் பழங்கள் ஆகியவற்றில் ஆதாயம் காணலாம். ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களின் ஏற்றுமதி சூடுபிடிக்கும். பெண்களுக்கான பலன்கள். இளம் பெண்களுக்கு தங்கள் விருப்பம் போல் புதிய டிசைன் புதிய ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி மகிழ்வீர்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஆதாயம் உண்டு. ரெஸ்டாரண்ட் பார் பீச் என சுற்றி என்ஜாய் பண்ணுவீர்கள். ஆடை ஆபரணங்கள் அமையும். வீடு வாகனம் ஆகியவை வாங்கும் யோகம் ஏற்படும். சுய பாதுகாப்புக்காக மாஸ்க் அணிதல் அவசியம். மாணவர்களுக்கான பலன்கள். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு. கல்விச்சாலையில் பரிசுகள் பல பெறுவீர்கள். தொழிற்பயிற்சி மருத்துவம் கேட்டரிங் சட்டம் கலை இலக்கியம் பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான காலமாகும். கல்விக்கடன்கள் சுலபமாக கிடைக்கும். மாணவர்களின் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் கலை ஆற்றல் ஆகியவை மிளிரும். ஆசிரியர் மற்றும் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். பரிகாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு ஹோரையில் தொடர்ந்து 12 வாரங்கள் குரு ஸ்தோத்திரத்தை 108 முறை பாராயணம் செய்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து வழிபாடு செய்ய நற்பலன்கள் சித்திக்கும். விசாக நட்சத்திரத்தார் ஞானவேல் முருகனையும் அனுஷம் மற்றும் கேட்டையில் பிறந்தவர்கள் முறையே ஸ்ரீ தாய் மூகாம்பிகையையும் நாச்சியார் கோவில் உள்ள கல் கருடனையும் வணங்க சூரியனை கண்ட பனிபோல் கஷ்டங்கள் அனைத்தும் மறையும். வாழ்க வளமுடன்.